வணக்கம், நான் ஹேமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி நெய் அப்பம். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நெய் அப்பத்துக்கு முதல்ல ரெண்டு பழுத்த வாழைப்பழம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது வெல்லத்தை கரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு சாஸ் பேனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 100 கிராம் வெல்லத்தை போட்டு வெல்லம் ஃபுல்லாக கரையிற வரைக்கும் அதை மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. கரைச்ச வெல்லத்தை ஒரு கப்பில் ஃபில்டர் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு பவுலில் அரைச்சி வச்ச வாழைப்பழம், கரைச்சி வச்ச வெல்லம், 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண பிறகு அடுத்தது இதில் 1 கப்பு அரிசி மாவு, இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாவில் பொடியாக நறுக்கின தேங்காய் துண்டுகளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது. ஏன்னா அரிசி மாவு போட்டோடனே அரிசி மாவு நல்லா உறிஞ்சி நல்லா திக்காக இருக்குது. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா இதில் 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் வச்சுக்கோங்க. இப்போ மாவு ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம நெய்யப்பம் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு பணியாரம் சட்டி எடுத்துக்கோங்க. பணியாரம் சட்டி நல்லா சூடான பிறகு அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு அதில் போட்டு ஒரு பக்கம் நல்லா சுட்ட பிறகு மறுபக்கம் திருப்பி ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அந்த பணியார சட்டியில் நெய் அப்பத்தை சுட்டு எடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா அருமையான நெய்யப்பம் தயாராக இருக்குது. இது நீங்கள் சாயங்காலம் ஸ்நாக்குக்கு இல்லைன்னா உங்களுக்கு எப்பயாச்சும் பசிச்சதுன்னா பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கெஸ்டெல்லாம் வீட்டுக்கு வந்தாலும் இது குயிக்காக பண்ணி தரலாம். நெய்யப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். பணியாரம் சட்டியில் சூப்பராக அது பண்ணி நல்ல சாயங்கால நேரத்தில் ஒரு ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frames.